அன்பிற்கான மாலை வணக்கம். இன்றைய நாள் உங்கள் நாள். இது நம் நிதர்சன செய்திகள். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். அன்பால் உலகை ஆள்வோம். இன்றைய பொன்மொழி: உலகில் மிக சிறந்த வைரங்கள் மனிதன் மனதில் தோன்றும் நல்ல எண்ணங்களே ஆகும். புத்தகம் சிலவம் உலக சாதனை. மதுரையில் ஒரு கையில் புத்தகம் படித்துக் கொண்டு மற்றொரு கையில் சிலவம் சுற்றியபடி உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்ட தனியார் பள்ளி மாணவர்கள். 74 மாணவர்கள் 45 நிமிடங்கள் தொடர்ந்து புத்தகம் படிப்பதும் சிலம்பம் சுற்றியும் போட்டி அமைப்பினரின் கேள்விகளுக்கு பதிலும் அளித்தனர். தமிழ் மொழியை மேம்படுத்த நடவடிக்கை. இணையத்தில் தமிழ் மொழியின் பயன்பாடு அதிகரித்து வருவதனால் அதன் பயன்பாட்டை எளிதாக்கும் வகை 8 மென்பொருள் கருவிகளை உருவாக்க முடிவு. தமிழ் இணைய கல்விக் கழகம். மூத்தோர் தடகள போட்டி சென்னை வீரர்கள் அசத்தல். தமிழ்நாடு மூத்தோர் தடகள சங்கம் சார்பில் 39வது மாநில அளவிலான மூத்தோர் தடகள போட்டிகள் மதுரை வெள்ளச்சாமி நாட்டார் கல்லூரியில் நடத்தப்பட்டன. இதில் சென்னை ஐனாவரத்தை சேர்ந்த சி மோகன்ராஜ், 64 என்பவர் 60 மேற்பட்டோர் பிரிவில் 100 கிலோமீட்டர் ஓட்ட பந்தயத்தில் தங்கப்பதக்கம் வென்றவர். இவரை தொடர்ந்து 3வது ஆண்டாக இப்போட்டியில் தங்கம் வென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போட்டியில் 2-3 இடத்தை சென்னையை சேர்ந்த மைக்கேல் பாலு ஆகியோர் கைப்பற்றினார். அன்று ரயில் பெட்டி, இன்று சொகுசு விடுதி. தென்னாப்பிரிக்காவில் பயன்பாடற்று கிடந்த பழைய ரயில் பெட்டிகளை சொகுசு விடுதிகளாக வடிவமைத்து அசத்தியுள்ளது குருகர் தேசிய பூங்கா நிர்வாகம். அந்த சொகுசு விடுதியில் 31 அறைகள் உள்ளன. நீச்சல் குளம் போன்ற நவீன வசதிகளுடன் அது அமைக்கப்பட்டுள்ளது. நேற்று நம் நிதர்சனம் மரக்கட்டளையில் எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி உணவு திட்டத்தில் மதியம் சாதம், மிளகு ரசம், அவரைக்காய் உருளைக்கிழங்கு கூட்டு, அதே போன்று இரவு இட்லி மற்றும் தக்காளி சட்னி ஆகியவை நம் முதியவர்களுக்கு கொண்டு சென்று சேர்க்கப்பட்டது. இன்றைய பொதறிவு தகவல்: பேருந்துகளுக்கு தடம் எண் கொடுத்த நாடு பிரிட்டன். மீண்டும் நாளை நம் நிதர்சன செய்தியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நந்தினி. உங்கள் உமா மகேஸ்வரி. நாட்டின் நலன் சிறந்த கல்வி, ஊரின் நலன் உயர்ந்த சேவை. நன்றி, வணக்கம்.